இயற்கையை வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வளையாளி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னோட வீடியோக்கு முன்னாடி பண்ணி விளம்பரங்கள் வேணும்னா அந்த விளம்பரங்களை பாருங்க. இந்த விளம்பரத்தில் ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். முதல் முறையாக என் சேனல் பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோறை வந்து வடித்து சாப்பிடலாமா இல்லை வடிக்காமல் சாப்பிடணுமா அப்படிங்கன்னு. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது சொல்கிறாங்க, அரிசினாலேயே நிறைய டயபெட்டிஸ் பிரச்சனை வருதுங்கிறாங்க, பிபி பிரச்சனை வருதுங்கிறாங்க, உடலில் நிறைய உபாதைகள்லாம் வருதுங்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து 10 முறை அரிசியை கழுவுவேன், அதுக்கப்புறம் வடிகட்டினாலும் கூட ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் சோறு வடித்ததுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு தான் நான் சாப்பிட்றேன். ஆனாலும் எனக்கு சர்க்கரை நோய் வருது, அது வருது, இது வருதுங்கிறாங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி சரி, சோறை வடிச்சிட்டு வந்து நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சோத்து கஞ்சியை வந்து வடிகட்டினதுக்கப்புறம் ஆடு மாடுகளுக்கு வச்சுருவாங்க, இல்லைனா தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க. சில நேரங்களில் சிலர் வந்து அதை குடிப்பாங்க. நல்லா அதில் ஆரோக்கியமான ரொம்ப கடுமையாக உழைக்கிறவங்களுக்குலாம் அது நல்ல சத்தாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு காலகட்டங்களில் அரிசியை 10 முறை பாலிஷ் பண்ணுறான். முன்னாடிலாம் நம்ம வீட்லேயே நெல் அவிச்சுக்குவோம். சின்ன வயசில் நான்லாம் பார்த்துருக்குறேன், வீடுங்களே எங்கள் வீட்டில் நெல் அவிப்போம். வயல்லேருந்து நெல் வந்தால் நாங்களே அவிச்சு நாங்களே மில்லில் கொண்டு அதை தோல் எடுத்து அந்த உம்மி எடுத்துகிட்டு கொண்டு வருவோம். இதுதான் நடந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, ஒரு 10 ப்ராசஸ் பண்ணுறாங்க வயல்லேருந்து வெளில போகிற வரைக்கும். அந்த ப்ராசஸ் இல்லாமல் நாம் 10 தடவை கழுவுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இதை நம்ம வந்து குக்கரில் போடுறோம். சில பேர் அதை வடிகட்டுறோம். அப்போ அந்த அரிசியில் ஒன்றுமே சோத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அதனால் வடிகட்டி நீங்கள் சாப்பிட்றத விட, சோறை வடிகட்டுறது சாப்பிட்றத விட அதை அப்படியே வச்சு தம் போட்டுருங்க. தம் போட்டுருங்கன்னு என்ன அர்த்தம்னா, குக்கர் மாதிரி மூடி வச்சு சமையல் பண்ணுறது ஆபத்து. சில பேர் நான் சொல்கிறது தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஓ, அப்போ இவர் சொல்கிறது குக்கரில் சாப்பிட சொல்கிறார் போல். ஒரு கப்பு அரிசி தான், 2 கப்பு தண்ணியில் 3 கப்பு தண்ணி உப்பை போட்டு மூடிட்டோம்னா அப்படியே ரெடி ஆகிடும்னு, அதுவும் தப்பு. அறையாக திறந்து வைக்கணும். சோறு வந்து மூடி வந்து அறையாக திறந்துருக்கணும். அப்போ அளவுக்கு அதிகமான ப்ரெஷர் உங்களுக்கு உள்ளே போகாது, தேவையான ப்ரெஷர் மட்டும் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் தண்ணி சுத்தமாக குறைஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துச்சு அப்போ எடுத்து ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சோத்தில் உங்களுக்கு வந்து நல்ல சத்து இருக்கும், அந்த சாதத்தில் நல்ல சத்து இருக்கும். அதுக்கான ஒரு சின்ன விஷயந்தான். ஏன்னா நம்ம முன்னோர்கள் இருந்த உணவுகள் அதிகமாக ஸ்டார்ச் இருந்துச்சு, நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ்லாம் இருந்ததுனால நம்ம அதை எக்ஸ்ட்ரா உள்ளதை வடிகட்டிகிட்டு இருந்தோம். இப்போ ஒன்றுமே இல்லை சத்தை. அப்போ இருக்கிற சத்தையும் நம்ம வடிகட்டி அமிச்சிட்டோம்னா அப்போ அந்த சோரை சாப்பிட்டு என்ன பலன் யோசிச்சு பாருங்களேன். அப்போ அதனால தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும் மொழிய, இந்த மாதிரி வடிகட்டாமல் சாப்பிட்றதுனால பிரச்சனை வராது. அதனால் இயற்கையான இந்த மாதிரி உணவுகளாக இருந்தால் மட்டும் வடிகட்டுங்க. இப்போ இருக்கிற அந்த 5632 40 பிபிடி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா, கர்நாடக பொண்ணு, இந்த மாதிரி அரிசிகள்லாம் கூடுமான வரையிலும் 1:2 இல்லை 1:3 தண்ணி வச்சு ஒரு 1/2 மூடியாக வச்சு அப்படியே குக் பண்ணி தண்ணி குறைஞ்சோன்னா அப்படியே மூடி சாப்பிட்ருங்க. அப்போ உங்களுக்கு அந்த அரிசியோடைய அந்த சோறுடைய சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான சின்ன தகவல் தான். இல்லை நான் வடிகட்டி தான் செய்வேன் அப்படின்னா வடிகட்டுங்க, அந்த தண்ணி அப்புறம் குடிச்சிருங்க, ரொம்ப நல்லது அது. இல்லைனாலும் தலைக்கு தேய்ச்சி குளிச்சிருங்க, ஏதோ இதில் பயன்படுத்திங்க. அதுக்கான சின்ன தகவல். என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.